மோடி எதிர்ப்பாளையில் ஸ்டாலின் வலுவாக இருக்கிறது மற்ற மாநில தலைவர்களுடைய பார்வை தன் பக்கம் திருப்பி ஸ்டாலினை அழைக்கிறதுக்கான காரணமாக பார்க்கறாங்க இந்த மாதிரி மூன்று அகில இந்திய அமைப்புகளும் வந்து கருணாநிதி எம்ஜிஆர் டைம் ஜெயலலிதா ஒருமனதில்லை அந்த பெருமைப்புகளும் ஸ்டாலினு கிடைச்சிருக்கு பிரசாந்த் கிஷோர் வச்சது தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் உங்களை கூப்பிடலன்ற பொறாமின் அடிப்படையில் இப்படி பேசுற மாதிரி எங்களுக்கு தெரியுது தெரியுது ஒருவேளை உங்களை பக்கத்துல வச்சிருக்கணுமோ அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களோ பிரசாந்த் மாதிரியோ ஜான் மாதிரியோ சுனில் மாதிரியோ நான் கம்பெனி வைக்கல சோ மோடி கிடையா தன்னை பிராண்ட் பண்ணவரு எடப்பாடி இஸ் நாட் அன் ஈக்குவல் டு ஸ்டாலின் ஸ்டாலின் தரப்பே நினைக்கிறாங்க அப்படி பிராண்ட் பண்ணவர் வந்து ஒவ்வொரு அசைவிலையும் ஆன்டி மோடி பண்றது வந்து அவருக்கு லாபம் கிடைக்குது ஸ்டாலினுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது ஸ்டாலின் அங்க போய் நின்னு மோடிக்கு எதிராக இந்தியாவுல உள்ள ஒரு மாநில கட்சி தலைவர் தான் நின்று தன்னை வந்து பெரிய அளவில் இந்தியன் லெவல்ல தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறாரு ஸ்டாலின் என்ன பார்க்குறாருன்னா அந்த கனிமொழியோட உயரம் வந்து பெரிய அளவில் போகக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து தன் குடும்பத்தை சேர்ந்த தன் மகன் உதயந்திரி ஸ்டாலின் அடுத்தால வரணுங்கிற ஆசையும் இருக்குது இல்லை குடும்பத்துல பிரச்சனையும் உண்டாக்குறீங்களே சார் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் வைகோ வந்து கருணாநிதிக்கு திரட்டு இல்ல ஸ்டாலினுக்கு தான் திரட்டா இருந்தார் அன்னைக்கு அதே மாதிரி கனிமொழி வந்து ஸ்டாலினுக்கு திரட்டு இல்ல உதயநிதியை கொண்டு வந்துருங்கிற அந்த கற்பனைக்கும் அந்த பேராசைக்கும் இடி விழுந்துருமோ கனிமொழி கனிமொழியாலங்கிற ஒரு எண்ணம் இருக்கு கைது நடவடிக்கைக்கு நீங்க அங்க போய் கேள்வி கேளுங்கன்ற மாதிரி தான் துரைமுருகன் சொன்னாரு எந்த இடத்துல கிண்டல் பண்ணாருன்னு தெரியல நீங்க ஏதோ வன்மத்தை உண்டாக்குறீங்க அந்த இடத்துல அது வன்மமா நல்லவாங்கிறது வந்து செட்டியாருக்கு தெரியும் அரசியல் கழகங்கிறது எதை சொல்லியாது எப்படியாவது சொல்லியாவது ஓட்ட

ஸ்டாலின் தான் பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து தன்னை பாதிக்கும்னு தெளிவா இருக்கிறாரு இந்த தெளிவு ரஜினிக்கு இருக்காது இருக்கக்கூடாது ரஜினி மட்டும் பூனை கண்ணை மோடினா பூல உருண்டமுன்னு உங்களை மாதிரி எத்தனை பேரு தமிழ்நாட்டில் யோசிச்சிட்டு இருக்கீங்க மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து பயில போது கூட அவர் பூனை அழிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்க பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான நாளைக்கு வரப்போ ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ஸ்டாலின் மோடி எதிர்ப்பு மனநிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறாரா அவருடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாகி கொண்டிருக்கிறதா ஏனென்றால் பாஜக மோடி எதிர்ப்பு அலையில் ஸ்டாலினுடைய வியூகங்கள் எல்லாம் அவருக்கு பாசிட்டிவாக அதாவது அவருக்கு ஒரு வைப்ரேஷன் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பதாக நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி பதவேற்பு இருக்கட்டும் அதற்கு பிறகு மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பதவியேற்புலாக இருக்கட்டும் நேற்றைக்கு ஜார்க்கண்ட் முதல்வர் பதவியேற்பு இருக்கட்டும் பல மாநில தலைவர்கள் இந்தியாவில் உள்ள பல மாநில தலைவர்களுடைய பதவேற்பு ஸ்டாலினை அழைக்கிறார்கள் ஸ்டாலின் அழைப்பு எதற்காக முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் ஸ்டாலினை அழைத்து அந்த இடத்தில் அமர வைக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது அதே போல பல மாநில தலைவர்களுடைய பார்வை ஸ்டாலின் பக்கம் திரும்ப காரணம் என்ன இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் திரு ஸ்டாலின் பல மாநில தலைவர்கள் இந்தியாவில் உள்ள பல மாநில தலைவர்களுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பி இருக்கிறாரா சார் ஏன்னா எல்லா மாநில முதல்வருடைய பதவியேற்பில் ஸ்டாலின் அழைக்கிறாங்க மோடி எதிர்ப்பாளையில் ஸ்டாலின் வலுவாக இருக்கிறது மற்ற மாநில தலைவர்களுடைய பார்வை தன் பக்கம் திருப்பி ஸ்டாலினை அழைக்கிறதுக்கான காரணமாக பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் இந்து விரோதிங்கிற உண்மையை வெளி பண்ணவும் நான் தான் ஆனால் அதே வேளையில் வந்து ஸ்டாலினை வந்து கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இல்லாத ஒரு பெருமை ஸ்டாலினுக்கு இருக்குங்கிறத ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் பாஜக ஸ்டாலின் கூட்டணி விரும்புது காங்கிரஸ் ஸ்டாலின் கூட்டணி விரும்புது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி மூன்றாவது அணி கட்சின்னு சொல்லக்கூடியவங்களும் ஸ்டாலினை விரும்புகிறாங்க இந்த மாதிரி மூன்று அகில இந்திய அமைப்புகளும் வந்து கருணாதி விரும்பினதில்லை எம்ஜிஆர் விரும்பினதில்லை அட் ஏ டைம் ஜெயலலிதா விரும்பினதில்லை அந்த பெருமையும் புகழும் ஸ்டாலினை கிடச்சிருக்குங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதே வேடையில் இந்து விரோதின்னு நான் சொன்னது தான் வைரலாக உலகம் புள்ளா போச்சு இந்துக்களின் விரோதி தான் ஸ்டாலின் அதில் மாறுபட்ட கருத்து இல்ல இந்து திவேஷம் இருக்குது சில இந்து ஜாதிகள் ஸ்டாலினுக்கு துவேஷம் இருக்குது இல்ல அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது நான் அடுத்து நீங்க தொடச்சா வந்துருக்கேன் நான் சொல்கிறேன் அது காலம் வரும்போது அந்த எந்தெந்த இந்து ஜாதிகளுக்கு மேலாம் திவேஷனம் இருக்கு என்னென்ன துவேஷம் என்னென்ன லாஜிக் இல்லாமல் பேசுறாங்கல்லாம் நான் வருங்காலங்களில் விளக்குறேன் அது வேறு விஷயம் இல்ல அப்படி எங்க இருக்கிற மாதிரி கட்சியில் எண்பது சதவீத இந்துக்கள் இருக்காங்க வரும் காலங்களில் விளக்குறேன்னு சொல்லிட்ட போது இன்னைக்கு இந்த தொடங்கிய பிரச்சனைக்கு வாங்க சரி ஓகே அப்போ வந்து ஸ்டாலினுக்குள்ள இந்த கிரெடிட் என்னன்னா ஆண்டி மோடியில் தன்னை கரெக்டாக தகவல் மோச்சிட்டார் அவராக பண்ணாரா அல்லது பிராண்டிங் மார்க்கெட்டிங் பொசிஷனிங் டீம் இந்த சுனில் போன்றவங்க சுனில் ஜான் இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்க சொல்லிக் கொடுத்து பண்ணாரா எப்படி அவர் அந்த ஆட்களெல்லாம் ஹேர் பண்ணி வச்சு என்ன அதெல்லாம் பண்ணார் இல்லையா ஒன்மேன் நீ பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு நாமையா என்னெல்லாம பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு கிரெடிட்டே நான் கொடுக்க விரும்புகிறேன் ஸோ அவங்க அப்படி வந்து பொசிஷன் பண்ணிட்டாங்க ஜானா சுனிலா யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொசிஷனை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்டாலினை வந்து எடப்பாடி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லை நாம் எஸ்டாப்ளிஷ் ஆகலைனாலும் கூட கருணாநிதிக்க மகனாக நம்பர் டூவாக முப்பது வருஷமாக நம்ம ஓடி இருக்கோம் அப்போ நமக்கு வந்து ஒற்றை தலைமையாக நிற்கிறோம் அப்போ ஒற்றை தலைமையாக திமுகவில் எழுந்து நிற்கக்கூடிய ஸ்டாலின் வந்து எடப்பாடியை தனக்கு யூகலாக்கார விட மோடிக்கு இணையாட்டு தன்னை பொசிஷன் பண்ணி ஆன்டி மோடி பண்ணுறது தனக்கு லாபங்கிறத வந்து இந்த மார்க்கெட்டிங் சுனில் ஜான் தரப்பு வந்து பண்ணி ஸ்டாலின் கூட அது அதுக்கு ஹையர் பண்ணாலும் அவரோட இதுதான் அதுக்கு பணம் கொடுத்து பண்றாரு கருணாநிதி ஜெயலலிதா போன்றவங்களுக்கு பணம் கொடுக்காமலே அவங்களுக்கு ஆனந்தர் போன் அந்த விஷயங்கள் தெரியும் எடப்பாடி கூட ஆனந்தி ஓன் தான் பண்ணிட்டு இருக்காப்ல ஸ்டாலின் இப்படி ஹையர் பண்றாரு பிரசாந்த் கிஷோர் அந்த பீகார் பூமிகாரா பிராமினா தெரியல அந்த அந்த என்ன பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவரெல்லாம் அவர் ஹையர் பண்றாருங்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம இதை சொல்ல தோணுது இல்லை இந்த விவாதத்துடைய கேள்வியாக கூட இது இல்லைன்னு கூட பரவாயில்ல ஏன் பிரசாந்த் கிஷோர் வச்சது தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர் உங்களை கூப்பிடலன்ற பொறாமின் அடிப்படையில் இப்படி பேசுற மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லை ஒருவேளை உங்களை பக்கத்தில் வச்சிருக்கணுமோ அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த கோபத்துல தான் சுனில் பேரை சொல்றீங்க ஜான் பேரை சொல்றீங்க பிரசாந்த் கிஷோர் பேரை சொல்றீங்க எல்லாமே ஸ்டாலின் அவங்களே எல்லாம் வச்சு பண்றாரு என்னைய பண்ணலன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ இல்ல இல்ல அப்படி இல்ல நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொபஷனலா போறதோட ஒரு வந்து தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட ஒரு நல்லவன் நேர்மையானவனை சீப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்ச உழைப்ப பண்ணனும்னு நினைக்கிறேன் ஒரு கொண்டு வரதுக்கு என்னால முடிஞ்ச உழைப்பை பண்ண நினைக்கிறேன்னே தவிர பிரசாந்த் மாதிரியோ ஜான் மாதிரியோ சுனில் மாதிரியோ நான் கம்பெனி வைக்கல பட் அவங்களாம் எனக்கு நண்பர் தான் பிரசாந்த் கிஷோர் கிடையாது சுனில் என்னோட நெருங்க நண்பர் ஜான் என்னோட நெருங்கிய நண்பர் அரசியல் களத்துக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு தெரியலனாலும் சுனில் ஜான் போன்றவங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஸ்டாலின் வந்து அந்த பிராண்டிங் டீமோட அட்வைஸில் தான் தன்னை மோடிக்கிடையாக பிராண்ட் பண்ணிட்டார் ஸோ மோடிக்கிடையாக தன்னை பிராண்ட் பண்ணவர் எடப்பாடி இஸ் நாட் அண்ட் ஈக்குவல் டு ஸ்டாலின்னு ஸ்டாலின் தரப்பே நினைக்கிறாங்க அப்படி பிராண்ட் பண்ணவர் வந்து ஒவ்வொரு அசைவிலையும் ஆன்டி மோடி பண்ணுறது வந்து அவருக்கு லாபம் கிடைக்கிது இந்த ஆன்டி மோடி பிராண்டிங்கில் தான் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து போன ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை கூட்டணியை உருவாக்கி தினகரங்கிட்ட கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கள் போகாமல் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டுக்கு வந்து ஸ்டாலின் உயர்ந்தது காரணம் ஸ்டா மோடிக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணது தான் ஸோ மோடி சென்றிக்கு எலெக்ஷன் இல்லாத இடைத்தேர்தல்கள்லாம் ஸ்டாலின் வந்து தோற்றுருக்கலாம் மோடி சென்றிக்கான மக்களவைத் தேர்தலில் ஸ்டாலின் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து முழுமையாக மோடி சென்றிக்க இல்லைனாலும் கூட மோடி பிரச்சாரம் பண்ண இளைஞ தேர்தல்களில் மோடி தோக்கும்போது அந்த மோடியை தோற்கடித்த அந்த தலைவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது ஸ்டாலின் அங்கே போய் நின்று மோடிக்கு எதிராக இந்தியாவில் உள்ள ஒரு மாநில கட்சி தலைவர் தானின்னு தன்னை வந்து பெரிய அளவில் இந்தியன் லெவலில் தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறார் இந்த மாதிரி விட்ட ஒரு பொசிஷன் வந்து பெரிய பொசிஷனிங் தான் ரெண்டாயிரத்தி நாலில் கருணாநிதிக்கு இருந்த பொசிஷனோட விட ஸ்டாலினுக்கு இன்னைக்கு வந்து பொசிஷன் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி நாலில் கருணாநிதிக்கு அதிகாரம் கிடச்சிட்டு ஸ்டாலினுக்கு வந்து அதிகாரம் கிட்டாக்கனியாக சிம்ம சுப்பனமாக அதிகாரம் ஸ்டாலினுக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை இன்னொன்று வந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா தன்னோட மனசாட்சியான முரசலிமாறன் அனுப்பிடுவாப்ல அதாவது இப்போ மாநில முதல்வர்கள் பதவியேற்பதுல இதில் அவரு பெருசா போக மாட்டாரு ஸ்டாலின் இப்போ என்ன போறாருன்னா ஸ்டாலின் முரசொலிமாறனுக்கும் கருணாநிதிக்கும் உள்ள அந்த அளவு உயரம் வந்து கருணாதி உயரம் ரொம்ப பெருசு முரசலிமாறனுக்கு உயரம் வந்து சிறுசு கர்நாடக கம்பேர் பண்ணும்போது பட் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள அளவு உயரம் வந்து அந்த முரசலிமாறனுக்கும் கருணாதிக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் கிடையாது கனிமொழி ஒரு லேடி ரொம்ப ப்ரக்ரஸிவ் அவுட்லுக்கில் சில விஷயங்களை பண்ணக்கூடியவங்க அப்புறம் சில சோஷியல் பேக்கிங் எடுத்து திமுக விளையாடினா தான் தோற்கடிக்க முடியும்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொல் சொன்னவங்க கருணாநிதிக்கு மகா ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து ஆறு மாதம் சிறை சென்ற சென்றவங்கிற ஒரு சிம்பதி அவங்களுக்கெல்லாம் இருக்கும் போது ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து கருணாநிதிக்கும் முரசலிமானனுக்குள்ள இடைவெளியை விட குறைவு சரி ஸோ கருணாநிதி ஸ்டாலின் என்ன பார்க்குறாருன்னா அந்த கனிமொழியோட உயரம் வந்து பெரிய அளவில் போக கூடாதுன்னு அவர் பாக்குறாரு ஸ்டாலினுக்கு வந்து தன் குடும்பத்தை சேர்ந்த தன் மகன் உதயந்திரி ஸ்டாலின் அடுத்தால வரணுங்கிற ஆசையும் இருக்குது இல்ல கனிமொழி கூடவே அழைச்சிட்டு போறாரு இந்த பதவியேற்பு எல்லாம் இருந்தாங்க நிறைய இடங்கள் நிச்சயமா ஸ்டாலின் கலந்துக்காம கனிமொழி கலந்துக்கிட்டாங்கன்னா கனிமொழிக்கு அதனால கிடைக்கூடிய போக்கஸும் பப்ளிசிட்டியும் வேற ஸ்டாலினும் கலந்து கலந்துக்கிடும்போது அந்த ஃபோக்கஸ் பப்ளிசிட்டி வந்து கனிமணிக்கு நூறு பர்சன்ட் கிடைக்க வேண்டியது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் தான் கிடைக்கும் எழுவது பர்சன்ட் ஸ்டாலின் கிடைச்சிடும் சரி ஸ்டாலின் போகலன்னா முழுக்க அந்த ஃபோக்கஸ் வந்து கனிமணி கருணாதிக்க மகா கனிமணி ஒரு தரமசாலி கருணாதி மாதிரி அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் ஓடும் அப்படி ஓடுறது வந்து ஸ்டாலினுக்கு எந்த திரட்டும் இல்லை குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டாக்குறீங்களே சரி நிறைய பயணிச்சிட்டு இருக்காங்க வெரி இஸ் நோ ப்ளேஸ் ஃபார் செட்டிமெனிஷன் போல்ட்டிக் சார் ஸ்டாலினுக்கு கனிமணி ஒரு திரட்டு இல்ல ஆனா ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கனிமொழி ஒரு த்ரெட்டாக வந்துருவாங்க அச்சப்படுறாங்க அப்படியெல்லாம் யார் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தீர்மானிப்பாங்களா ஸ்டாலின் தீர்மானிப்பாரா ஸ்டாலின் தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காது எங்கள் பொலிட்டிக்ஸ் மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தாங்க இன்னைக்கு வந்து கனிமொழிக்கு வந்து நான் புரசவாக்கத்தில் இருக்காங்க புரசவாக்கத்தில் திமுகவில் உள்ள சாதாரண தொண்டர்கள் வந்து அஞ்சாம் தேதி கனிமொழி பிறந்த நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதியை மூணு போஸ்டர் போட்டிருக்காங்க அந்த மூணு போஸ்டர் போட்ட அந்த ஆட்களை பார்க்கும்போது அரசியல் ரீதியா கனிமொழியால அவங்களுக்கு எந்த பதையும் வாங்கி கொடுக்க முடியாது அரசியல் ரீதியா கனிமொழி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது ஆனா கருணாநதிக மகாண்ணும் திமுகவுல உள்ள அந்த இனம் மொழி எனக்கு அதுல எந்த அளவுக்கு உடன்பாடுங்கிறது வேற பட் அந்த அவங்க அத நம்புறாங்க திராவிடம் இனம் மொழி அந்த சுவன் சோ சுவன் சோ நான் அத ஒண்ணு வேணாங்க பகத்தறிவு பகுத்து எனக்கு கொஞ்சம் கிண்டலான வார்த்தைகளை ஏன் வாயில இருந்து வர்றாங்க பக்கத்தறிவு நீங்க உங்க பார்வையில கிண்டல் பண்றீங்க அது அவங்களோட எலும்பு மண்டையோடு கபாலம் ஆஹ் அப்படி எல்லாம் நம்புறான்ல அவன் வந்து கனிமொழி அதுக்கெல்லாம் உறுதியானவங்க ஸ்டாலின் உதயநிதியை விட கனிமொழி உறுதியானவங்கன்னு இந்த இன மொழின்னு அந்த அந்த கோஷ்டிகள் வந்து கனிமொழிக்கு போஸ்டர் போடுது ஏன்னா எனக்கு அந்த போ போஸ்டர் போடுறது வந்து ஒரு வியாபாரி போடுறான்னா நான் எனக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஏதோ வந்து ஒரு உணர்வு பூர்வமாக வந்து ஒரு அட்டாச்மெண்டோட போடுறான்னா அதுவும் தெரியும் இந்த இந்த இது கனிமொழிக்கு பூத்த நெருப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அது ஆச்சரிய வந்து ஒரு ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னே கனிமொழி வந்து என்ன பொசிஷன்னு சொல்லும் போதே ஒரு பெரிய டீம் தான் கனிமொழிக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு கனிமொழியை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து அந்த மின் குஞ்சுக்கு நீச்சல் மாதிரி மகளுக்கு அந்த அரசியல் ஒரு பெரிய வித்தியாங்கிற மாதிரி வந்து திமுகவுக்குள்ள வந்து ஒரு மாஸ் பார்ட்டி அந்த மாஸ் பார்ட்டியில பதவியில இருக்கவங்களை தாண்டி பதவியில் இல்லாதவங்க மத்தியில வந்து கனிமொழி மேல ஒரு பற்றுதல்ங்கிறது தெல்ல தெளிவா களத்துக்குள்ள தெரியுது நீர்புத்த நெருப்பா இருக்குது இன்னைக்கு ஊடகங்கள்ல வரக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர்கள் யாரும் இதை பேச போறது இல்லை பட் அது களத்துல இருக்குங்கிறத நான் இல்ல என்னோட கேள்வியே திரு ஸ்டாலின் தான் நேரடியாக அழைக்கிறாங்க மற்ற மாநில முதல்வர்களுடைய பதிவேற்பில் ஸ்டாலின் அழைக்கிறதா தான் நாங்க பாக்குறோம் நீங்க கனிமொழி அழைக்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்களே நிச்சயமா திமுக தான் அழைப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் ஒற்றை தலைமை தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஸ்டாலினுக்கு யாரும் எந்த திரட்டும் இல்லைங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்ல சரி பைக்கோ வந்து கருணாநிதிக்கு திரட்டு இல்ல ஸ்டாலினுக்கு தான் அதே மாதிரி கனிமொழி வந்து ஸ்டாலினுக்கு திரட்டு இல்ல உதயநிதியை பேராசைக்கும் இடி விழுந்துருமோ கனிமொழி ஒரு எண்ணம் இருக்கு ஸ்டாலின் குடும்பமா கருணாநிதி குடும்பமா நாளைக்கு வந்துடக்கூடாதுங்கிற பார்வை இருக்கு அதனால வந்து ரெண்டு விதமா அதை பண்ணணும் உதயநிதியை மேக்சிமம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கனிமொழியை மேக்சிமம் மார்ஜினைஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் வந்து வெளியே தெரியாம டேட் பண்ணணும் சரி வெளியே தெரிஞ்சாலும் நாளைக்கு ஸ்டாலின் முதல்வராக வரதுக்கே கனிமொழியை மார்ஜிலைஸ் பண்ணுறது வந்து ஸ்டாலின் முதல்வராக வரதுக்கு அது ஒரு இடர்பாடாக வந்துட்டுனா அது முதலுக்கே மோசம்னு நஷ்டமாயிரும் சும்மா அரசியல் வந்து ஒரு பெரிய சர்க்கஸ் மாதிரி தான் அந்த சர்க்கஸை வந்து கருணாதி ரொம்ப திறம்பட பண்ணுவார் ஸ்டாலின் அப்படி பண்ணுவாராங்கிறதுல வந்து ஓரளவு ஸ்டாலினும் வந்து ரொம்ப ஒன்றும் டெலிபரேட்டாக டினே பண்ணியெல்லாம் போகிறாருங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் இந்த இடத்துல அந்த போக்கஸ் கனிமொழிக்கே கிடைக்கிறேன் நினைக்காம அவரும் போய் கலந்துக்கிறது வந்து நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது மாதிரி மாறனுக்கும் கருணாதிக்கும் உள்ள இடைவெளியை விட ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்குள்ள இடைவெளி குறைவுங்கிற ஒரு காரணம் தான் ஸ்டாலின் போறதுக்கு நான் கருதுகிறேன் சார் ஆட்சியில் உள்ள ஒரு கட்சியை தானே சார் இந்த பதவியேற்பிலாம் சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல அழைப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அழைப்பாங்களா கடந்த காலங்கள் அப்படி எல்லாம் நடந்திருக்கா நிச்சயமா ஆட்சி அமைக்கிறது வந்து பாஜகவுக்கு எதிரான கட்சி சரி பாஜக எதிர்ப்புல ஸ்டாலின் கொள்கை உறுதியில ரொம்ப தெளிவானுக்கிறாங்க பிரின்சிபல் பொலிட்டிஷனா இருக்கிற அதனாலதான் எடப்பாடி கூப்பிடாம ஸ்டாலின் கூப்பிடறாங்க எடப்பாடி கூப்பிட்டா எப்படிங்க போவார் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட்டாலும் அவர் எப்படிங்க போவார் மோடிக்கு எதிராக ஜெயித்தவங்க ஜெயித்தவங்க இதுக்கு போக மாட்டாருங்க அவரு நம்ம பிராக்டிகலா பேசணும் இல்ல அது ஐயோ தீல மிதிச்ச மாதிரி ஒதுங்கிருவாங்க அதெல்லாம் சரி ஸ்டாலின் போறாருன்னா அவர் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாலின் இருக்குது அந்த ஆன்டி மோடி ஓட்டர்ஸை வந்து நாளைக்கு காங்கிரஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பார்கின் பண்ணி ஆட்சிலெல்லாம் பங்கு கேட்டு வந்தாங்கன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணும்போது காங்கிரஸ் இல்லாமலே அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஆன்டி மோடி ஓட்டை எப்படி கன்சால்டேட் பண்ணுங்கிற அந்த எண்ணத்துக்கும் தன்னை அதில் வந்து பாசிட்டிவாக தன்னை அதில் முதன்மைப்படுத்தி நம்ம வந்து மோடி எதிர்ப்பில் நூற்றுக்கு நூறு ஸ்டாலின் உறுதியானவர் காங்கிரஸ் இல்லாமலே அந்த வாக்களை அவரால வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது வந்து காங்கிரஸுக்கு ஏன் அறுபது சீட்டு எழுபது சீட்டு ஆட்சியில் பங்குன்னு எல்லாம் கொடுக்கணுங்கிற லெவல் வந்து வந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து அதையும் ஒரு கிடைச்ச வாய்ப்பை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்துறதுக்கும் ஒரு சூழல் இருக்குது நம்ம அது ரவீந்திரன் துரைசாமி பார்வை ஏன்னா பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் தான் உக்கார்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த சீட்டில் தான் திரு ஸ்டாலின் உட்கார்றாரு அங்கே அவங்களும் தான் இருக்காங்க அவங்க தான் பக்கத்து சீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த சீட்டில் தான் திரு ஸ்டாலின் இருக்காரு அதுவும் உங்கள் பார்வைக்கு கண்டிப்பாக ரவீந்திரன் துரைசாமி பார்வை வந்து அர்த்தமுள்ள பார்வை தான் எம்ஜிஆர் வந்து ரெண்டு சீட்டுக்கு கருணாநிதி ஆக்குனாரு நூற்றுக்கு நூறு பதினாறு பதினாறுக்கு பதினாறு எடுத்து கருணாநிதி ஜெயித்தார் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் கருணாநிதியை வச்சு சென்றம் எடுத்தவருன்னு இந்திரா காந்தி அம்மையார் பாராட்டினாங்க டெப்டி ஸ்பீக்கரை வந்து திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் எம்ஜிஆர் வந்து ஜெகஜால கில்லாடி வேலைகள்லாம் பண்ணி இறங்கி வந்து விழுந்து புரண்டு காங்கிரஸ் கூட்டணி அவர் பக்கம் கொண்டு போயிட்டாரு அப்ப நீங்க வந்து ஒரு அந்த அளவுக்கு இந்திரா காந்தியை எம்ஜிஆர் கைவிட்ட பிறகு நம்பகத்தன்மையற்றவராக இருந்த போது இந்திரா காந்தியை வந்து கருணாநிதி வந்து ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் உறுதியானவர் கிடைக்கிற கூட்டத்துல சொன்ன அந்த கருணாநிதியை கை விட்டுக்கிட்டு எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க ஸோ காங்கிரஸ் கூட்டணிங்கிறது காங்கிரஸுக்கு வரலாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போவே முதல குத்துவாங்க காங்கிரஸ் பங்க அப்போ நம்ம திரும்ப கேட்போம் முதல குத்துவீங்க அதுக்கப்புறம் அந்த முதல குத்துற காங்கிரஸ் கூட போகிறதா உங்க வழக்கமானு நமக்கு தெரியும் கூடா உறவு கேடாக முடியும்னு சொன்னாங்க அங்கே அண்ணா அறிவாலயத்தில் லட்டு கொடுத்தாங்க சத்தியமூர்த்தி போல லவாலாடு ரவாலாடு கொடுத்தாங்க மீண்டும் ரெண்டு சேர்ந்து முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு அடிச்சு எடுக்கல அப்ப நீங்க அரசியல் எந்த உறவும் வந்து நிரந்தரம் கிடையாது எல்லாமே வந்து தங்களுக்கு உள்ள தங்கள் கட்சிக்கு நன்மை இருக்கணும் கொடுக்கணும் அப்ப காங்கிரஸ் வந்து ரொம்ப ஏறி பிடிச்சி பா சிதம்பரம் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் அன்னைக்கு மூப்பனாறு தமாகா இருக்கும்போது நெடுஞ்சான் கிடையாது மூப்பனார் காலில் விழுந்தவர் அது பிறகு வந்து இன்னைக்கு வாசனுக்கு எதிராக அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த அரசியல்ங்கிறது வந்து நகர்வுகள் தான் நகர்வுகள் வந்து ஒவ்வொரு நகர்வளும் தங்களுக்கு லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க அப்போ சிதம்பரம் வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு துறைமுருகன் கிண்டல் அடிக்கிறார் கிண்டல் மன்னன் துறைமுருகன் அவர் கிண்டல் அடிக்கிறாரு அது எவ்வளவுக்குள்ள சிதம்பரத்துக்கிட்ட கோபம் வரும் வேட்டு வைப்பாருங்கிறது வந்து துறைமுகம் தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியார் பண்ணாமல் தெரியல இல்லை கிண்டல் எல்லாம் அவர் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதை விலகிட்டு தான் போகிறார் அந்த கைது நடவடிக்கைக்கு நீங்கள் அங்கே போய் கேள்வி கேளுங்கன்ற மாதிரி தான் துறைமுருகன் சொன்னார் எந்த இடத்துல கிண்டல் பண்ணாருன்னு தெரியல நீங்க ஏதோ வன்மத்தை உண்டாக்குறீங்க அந்த இடத்துல அது வன்மமா நல்லவாங்கிறது வந்து செட்டியாருக்கு தெரியும் சிதம்பா சிதம்பரத்துக்கு நல்லாவே தெரியும் அவர் அதை பாத்துக்குவாரு நான் சொல்லியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் இல்ல அந்த ஆள் ரொம்ப நிதானமா சிந்திப்பாப்புல தனக்கு எது நன்மைங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் அளந்து போட்டு பேசக்கூடிய நபர் அவர் சிதம்பரம் அவர் எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவாருங்கிறது வந்து கருணாதி குடும்பத்துக்கு மிக நன்றாகவே தெரியும் டூ ஜியில் யார் லாக் பண்ணி விட்டாங்கிறதுல பற்றி திமுகவுக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் சரி பல விஷயங்கள் வந்து சிதம்பரத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கத்தான் செய்யுது இன்னைக்கு வந்து சிதம்பரம் அகில இந்திய காங்கிரஸ்ல முக்கியமானவரா இருக்கிறார் இல்லை கசப்புகள்லாம் மறந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல் எல்லாம் நீங்க பேசுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரி கசப்புகளை மறந்து ஒரு முப்பத்தி எட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி அடுத்த கட்ட இதெல்லாம் வரப்ப ஒரு தேர்தல் வரப்போது அப்பெல்லாம் கசப்புகளை மறந்து அவங்க சாதிப்பாங்க யாரால வெற்றிங்கிறதுல தானே பிரச்சனை வருது மதேஷ் காங்கிரஸ்காரங்க தங்களால வெற்றின்னு நினைக்கிறாங்க

காங்கிரசே முன்னிறுத்த போது ஸ்டாலின் வந்து இல்ல தத்தாத்திர கோத்ரா வந்து மற்ற மாநிலங்கள் நார்த்ல வேணா அது எடுபடும் சார் தமிழ்நாட்டில் எடுபட்டு எடுபட்டுருக்குன்னு நீங்க சொல்றீங்க அது அவ்வளவுதான் இங்க யார் சார் தத்தாத்திர கோத்ரா எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க சிறங்கத்துல நான் கேட்டேன் சிறங்கத்துல காங்கிரஸ்க்கு அதிக ஓட்டா பிஜேபி அணிக்கு அதிக ஓட்டாங்கிறதுல சிறங்கம் தொகுதியில பாப்போம் திருநாகர் சொன்ன எப்படி அதை டேக்கிள் பண்ணாருங்கிறத பாருங்க தென் சென்னையில வந்து தத்திராயத்த கோத்திர கவுல் பிராமணரை பிரதமராக நிற்கணும்னு சொல்லி திமுக கேண்டிடேட் வந்து டைரக்டாக இல்லாமல் சபாக்களில் போய் ஓட்டு கேட்கல ஏன் இன்னைக்கு கோலம் போடக்கூடிய கனிமொழி வந்து கோல போட்டி வச்சு கோத்திர கவுல் பிராமணர் தான் திமுகவின் கூட்டணி பிரதமர்ன்னு ஆழ்வார்த்திறனும் திருச்செந்தூர்லேயும் கனிமொழியில் அவங்க சார்ந்தவங்க சொல்லலை சரி அப்போ ஓட்டு கிடைக்கணும்னா எந்த ரூபத்திலையும் ஓட்டு கிடைக்கணும் ஜெயிக்கணும் அது பிராமண ஓட்டாண்டா இருந்தா என்ன முஸ்லீம் ஓட்டாக இருந்தாலும் கிறிஸ்டின் ஓட்டாக இருந்தாண்ணே எல்லார் ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ தான் ஓட்டை எடுத்து ஜெயிக்கணும் எந்த ஓட்டு அரசியல்வாதி வேண்டான்னு சொல்லுவாப்புல இதே இது வந்து இன்னைக்கும் கூட ஒரு கருத்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வந்து நகர்லயோ அல்லது மயிலாப்பூர்லயோ ஒரு பிராமணர் கேண்டிடேட்டா போட்டா ஐயங்கார் ஜெயலலிதா ஐயர் கேண்டிடேட்டா போட்டா நல்லதுன்னு ஒரு கருத்து திமுக தரப்புகிட்ட சொல்லப்பட்டது த திமுக கிட்ட சொல்லப்பட்டது ஆனா திமுக தலைமை வந்து கூட்டணி கட்சி வேணா போட்டுக்கலாம் நம்ம போடாண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க என்னோட கருத்து அப்படி ஒரு ஒரு ஐயங்கார் ஜெயலலிதா ஒரு ஐயரை கேண்டிடேட்டா போட்டா ஒரு அரை பர்சன்ட் ஓட்டு அன்னைக்கு மாறி இருந்தாலும் இருபது தொகுதி மாறி இருக்குமே சோ அரசியல் களத்துல வந்து ஒரு அனுபவங்கள் தான் படிப்பினையை கொடுக்குது ஒரு இதில் வந்து சீக்கிரட்டாக ஓட்டு வரும்னு சொன்னா கூட வெளிப்படையாக கொள்கை அது இதுன்னு பேசினாலும் கூட ஒரு ரெண்டரை பர்சன்ட் தமிழ்நாட்டில் பிரா பிராமின் கம்யூனிட்டி இருக்கும் அதுல வந்து ராகுல் பிரதமர்னு சொல்லி சிறுரங்கத்தில் கும்பகோணத்தில் தென் ஆழ்வார் திருநகரில் திருச்செந்தூர்ல ஓட்டு வந்தால் யார் திருநெல்வேலியில் ஓட்டு வந்தால் யார் வேண்டாம் பாங்க அதே கேண்டிடேட் வந்து டைரக்டாக சொல்லினாலும் கூட அந்த கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லியிருக்கோம்னு சொல்லத்தான் செய்வாங்க அரசியல் களத்தில் வந்து எப்படியாவது எதையாவது சொல்லி என்னத்தையாவது சொல்லி ஓட்டை வாங்குறது தான் அரசியல் களம் அப்படி இருக்கும்போது வந்து ராகுல் காந்தியை ஸ்டாலின் முன்னிறுத்தினார்னா அவர் ஒரு பிராமணர் முன்னிறுத்தினாருங்கிற அதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு உண்டு நான் பொய்ய ஒன்று சொல்லலை ஆனால் இன்னொருத்தர் வேணால் சொல்லலாம் அவர் பிராமணர் மட்டும் இல்லை பாதி கத்தோலிக்கர்ன்னு வேணால் இன்னொருத்தர் வேணால் சொல்லிட்டு போகலாம் அது பீட்ரல் போன்ஸ் போன்றவங்க சொல்லுவாங்க அது அவங்க உரிமை அரசியல் களங்கிறது எதை சொல்லியாது எப்படியாவது சொல்லியாது ஓட்டை பிடிக்கணுங்கிறதான் அது எல்லாரும் அப்படிதான் அது எல்லா கட்சியும் பண்றதுதான் எல்லா கட்சியும் திராவிடர் கழகத்துக்கு அது தேவையில்லை திமுக அதை செய்யத்தான் செய்யும் சரி மோடி எதிர்ப்பலையின் காரணமாக தான் எல்லாருமே திரு ஸ்டாலின் அழைக்கிறாங்க இந்த பதவியேற்பு உங்களுடைய பார்வை திரு குமாரசாமி அழைக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அழைக்கிறார் சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் நிற்கிறாரு சந்திரசேகர் ராவ் பக்கத்தில் நிற்கிறாரு ஏமன் சோரன் வரைக்கும் பக்கத்தில் நிற்கிறாங்க மம்தா பானர்ஜி தன்னுடைய சகோதரனாகவே திரு ஸ்டாலினை பார்க்குறாங்க இந்த அளவுக்கு ஸ்டாலின் மீதான நெருக்கம் எல்லாருடைய எல்லா மாநில தலைவர்களுடைய நெருக்கம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இது மட்டும் தான் வேற எதுவும் நிச்சயமா நம்ம காலேஜ் சொல்லும் போது அந்த தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அதிக எம்பியை கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை அவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கிளைம் பண்ண மாட்டார்னு எதிர்பார்க்குறாங்க சரி அவருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு தகுதியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அது முடிவாகும் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று நீங்களும் முடிவு பண்ணுறது மக்கள் தான் முடிவு பண்ண முடிவு பண்ணிட்டோம் நான் என்ன மக்கள் முடிவு பண்ணுன்னு சொல்லாம வேற யாரும் முடிவு பண்ணா நான் சொன்னேன் மக்கள் தான் முடிவு பண்ணுங்க மக்கள் முடிவு பண்ணிட்டு மக்கள் தீர்ப்பை பார்க்கலாம் நம்ம அது இருக்கட்டு அப்போ இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த ஆல் ஸ்டாலின் தான் அதிக கொண்டு அதிகார அவர் பிரதமர் பதவி மேல பிரதமர் அவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு பிரதமர் பதவி ஆசையில் உள்ள மம்தா போன்றவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க தப்பு இல்ல அரசியலில் வந்து அப்படி அவங்க வந்து ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணிருக்காரு பார்லமெண்ட் எலெக்ஷன் பொறுத்தவரை ஸ்டாலின் அதர்ஸ் அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கும் போது வந்து அவங்க அதை நினைக்கிறாங்க ஸ்டாலின் அந்த உயர்வில் நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்கள் யார சீப் மினிஸ்டர் சொல்ல போறாங்கிறது அது வேற கதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் இந்தியா முழுவதும் மாநில கட்சி தலைவர்களுடைய பார்வை ஸ்டாலின் மேலே திரும்பி இருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க பாஜக அதே மாதிரி பாமாகா தேமுதிகா போன்ற எல்லா கட்சிகளுமே திரு ஸ்டாலின் மட்டுந்தான் கடுமையாக இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஆளும் தரப்பு எடப்பாடி அரசை விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க அவங்கள பற்றியான விமர்சனத்தை கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க ஆனால் திரு ஸ்டாலின ஆட்சி இல்லாத எட்டு வருஷமாக ஆட்சி இல்லாத திரு ஸ்டாலினை விமர்சிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக அவர் மட்டும் தான் இப்போ இருக்கார் அதனால் அவர் மட்டுமே நேரடி தாக்குதல் எல்லோரும் செய்கிறாங்களா ஸ்டாலின் நிலை ஹவுஸ்ஃபுல்லு ஸ்டாலின் நிலை அனி ஹவுஸ்ஃபுல்லு சரி

ஸ்டாலின் கூட்டணியில் ஜெயித்து நிற்கிறாரு இந்த கட்சிகள் தோக்கடிச்சு நிற்கிறாரு தோக்கடிச்ச கட்சிகள் இப்போ ஸ்டாலின் புகழ்ந்து அது சரண்டர் மாதிரி இருக்கும் ஆனாலும் விமர்சனம் பண்றாங்க அது இப்ப நிலைமை நாளைக்கு காங்கிரஸ் வந்து ரஜினிகிட்ட போகும்னா அந்த இடம் வேக்கம் முடிந்துன்னா அந்த இடத்துல நாம போய் உள்ள நுழைய முடியும் முடியுமான்னு அவர் வரட்டும் சார் நாளையோட கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சா திரு ரஜினிகாந்த் சொல்லி நான் அரசியலுக்கு வரேன்னு இன்னும் நாளையோட நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் நாளையோட சேர்ந்து மூணு வருஷம் கிட்ட ஆகிப்போச்சு இன்னும் வரல வராத ரஜினிக்கு அதுக்குள்ளே காங்கிரஸ் வெளியே போயிடும் அவங்க கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கும் ஸ்டாலினை நிர்பந்தப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் ஏன் கட்டமைக்கிறீங்க இல்லை நான் கட்டமைக்கிறேன்னு நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போங்க தம்பி காவி சாயம் பூச முடியாதுன்னு சொன்ன பிறகு பாஜகலேருந்து யாராவது ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்து டிசம்பர் பன்னெண்டு பண்ணாங்களா மோடி வந்து தன்னை பொலிட்டிக்கலாக அவுட்விட் பண்ண சரத்பவரை கூட நாளைக்கு சரத்பவார் தனக்கு பயன்படுவார்னு சரத்பவார் அதே டிசம்பர் தான் பன்னிரண்டு இது சரத்பவார் பிறந்த நாள் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு ஆனா ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா மோடி பிஜேபி யாராவது வாழ்த்து தெரிவிச்சாங்களா காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க வந்து ஸ்டாலினுக்கு வந்து அகில இந்திய தலைவர்கள் மத்தியில் மரியாதை இருக்குதுங்க ரஜினி அரசியலுக்கு வரல வர்றதுக்கு முன்னாடியே பிற மாநில காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இந்த ஊர்ல காங்கிரசுக்கு செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு மோடிக்கு ஆதரவா பெறக்கூடாது காங்கிரஸுக்கு வரணும்னு மகாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸு காரை நினைக்கிறான் தெலுங்கானாவில் நினைக்கிறான் ஆந்திராவில் கேரளாவில் ஏகே ஆண்டனி போன்றவங்க நினைக்கிறாங்க மிகப்பெரிய மனிதர் மிகப்பெரிய நேர்மையான அரசியல்வாதி பிராக்டிகல் பொலிட்டீஷியன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரத்தை விட காங்கிரஸ் பிரதமர்னா அதுக்கு தகுதியானவர் ஏகே ஆண்டனி அப்படிப்பட்ட ஆண்டனி வந்து பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ரஜினி போன்ற சக்திகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடிக்கு துணையா பெயரக்கூடாதுங்கிற எண்ணத்தை இப்பவே காங்கிரஸ் தலைமையிட்ட விதைச்சிட்டு இருக்காங்க நாம வந்து காங்கிரஸ் ரஜினி கூட்டணி வரும்னா அது சும்மா வந்து கண்ண மூடிட்டு ஒண்ணும் சொல்லல அகில இந்த அளவுல காங்கிரஸ் லீடர்ஸ் மத்தியில அவங்க ஸ்டேட்ல இருந்து ஸ்டாலினுக்கு ஆந்திராவில் கர்நாடகாவில் திராவிடர் தான் சொல்வாக்கு இல்ல ஆனா ரஜினிக்கு வந்து ஒரு சி திரையுலக கலைஞருந்த வகையில அவருக்கு ஒரு குட்டியில் இருக்கு இமேஜ் இருக்குன்னு காங்கிரஸ் தலைவர்கள் அதை உணர்றாங்க காங்கிரஸ்ல இருக்க சத்ருமன் சங்க அதை உணர்றாரு இப்படி பல அம்சங்கள் இருக்குது அதனாலதான் ரஜினி காங்கிரஸ் கூட்டணிங்கிறத நான் வந்து கண்ண முடிட்டு பேச பேசல பல பேக்டர்ஸ் மையமா வச்சுதான் பேசுறேன் உங்களுக்கே தெரியும் நான் பேசுறது சரியா வரணுங்கிற எண்ணத்துல பேசக்கூடிய வந்து அடிப்படையில ஒரு சில தவறா கூட பேர் இல்ல பத்துக்கு ஒன்பது நீங்க பேசுனதெல்லாம் சரியா வந்திருக்கு இந்த ரஜினி விஷயம் தான் நீங்க வந்து ரொம்ப முந்திக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து என்னுடைய கேள்வி இல்ல உங்களுடைய நேர்கள் உங்களுடைய ரசிகர்கள் ரஜினி விஷயத்துல ரவீந்திரன்சாமி அவசரப்படுறாரு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு என் இருக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதே வேளையில ரஜினி வந்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தஞ்சு ஓட்டு எடுத்தாரு எழுபத்தி ஏழுல வரும்போது எம்ஜிஆர் வந்து முப்பத்தி மூணு முப்பது பர்சன்ட் ஓட்டு தான் அதிமுக எடுத்து அது வந்து நாலு மணி போட்டி இல்லாமல் மூணு மணி போட்டி இருந்தால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது எதிர்கட்சி தலைவர் தான் வந்திருக்க முடியும் இது புள்ளிவரத்தோட கூடிய உண்மை பல முறை அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் ஆ சொல்லிட்டு இருக்க அந்த உள்ளவங்க வந்து கண்ணை திறந்து பாருங்க சிந்திச்சு பாருங்கப்பா நான் சொல்றது உண்மை அப்போ ரஜினி நாயர் என்ன சொல்றேன் திண்டுக்கல்ல ஐம்பத்தஞ்சு எடுத்த எம்ஜிஆர் ஒவ்வொரு இஷ்யூலையும் அடிபட்டு அடிபட்டு கடைசியில் இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராத ஒரு சூழ்நிலையில் நாலு முனை போட்டி இல்லை தான் அவர் ஆட்சியை பிடிக்குது மூணு முனை போட்டினா அவர் ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டார் எம்ஜிஆர் மூணுமனை போட்டினா எம்ஜிஆர் எடுத்த ஓட்டு ஆட்சியை பிடிக்க போதுமான ஓட்டு இல்லை ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் முப்பதுக்கு முப்பது பாயிண்ட் மூணுக்கு போயிட்டார் அப்போ ரஜினி வந்து என்ஜிஆர் மாதிரி தேர்தலுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிப்பாருன்னு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்ற அஞ்சாவது நாளே நான் சொன்னேன்னா இல்லைங்களாங்க சரி நீங்க ரஜினி வரல வரலங்கிறத விமர்சனம் பண்ணுங்க என்கிட்ட பண்ணும்போது வந்து நான் அப்படி சொல்ல இல்லையா எட்டு மாசம் முன்னே தானே வருவாரு என்ஜிஆர் வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஐம்பத்தஞ்சு எடுத்தவர் கடைசியில் தப்பிச்சம் பழச்சம் நாலு முனை போட்டி இருந்ததுனால்தான் ஜெயித்தார் போட்டி இருந்தால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாருங்கிற நிலமை ரஜினிக்கு நல்லா தெரியும் அவர் என்டிஆராக வாட்ச் பண்ணுறாரு சிரஞ்சியை வாட்ச் பண்ணுறாரு எம்ஜிஆரை வாட்ச் பண்ணுறாரு எல்லாம் நுணுக்கமாக தெரிஞ்ச ஆள் ரஜினிகாந்து எட்டு மாசம் தானே வருவார் நான் சொன்னேன் இன்னும் வரல வரலங்கிற குற்றச்சாட்டை ஏங்கிட்ட சொல்லும்போது அதுக்கு நான் வந்து ஏற்கனவே நான் வர மாட்டாரு எட்டு மாதம் நின்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் வேற என்ன பதில் சொல்ல முடியும் சரி மோடி அமித்ஷா எதிர்ப்பலையில திரு ஸ்டாலின் பலமாகி கொண்டிருக்கிறார்கிறது உங்க பார்வையை கட்டாமிஸ்டார் திரு ஸ்டாலின் அவங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார் பாஜக தலைவர்களான முக்கிய தலைவர்கள் மோடி அமித்ஷாவோட பார்வை எப்படி இருக்கு ஸ்டாலின் விஷயம் ஸ்டாலின் ஒரு தான் பாக்குறாங்க ஸ்டாலின கொழந்தைய பாக்குறாங்க போட்டியாளார பார்க்கவே இல்ல எப்படியாவது நம்மகிட்ட வர மாட்டாரான்னு தான் பாக்குறாங்க ஸ்டாலின் இது மோடி ஆட்சி காலத்திலாம் காலத்துலலாம் டூஜி விடுதலையாட்சி நிதித்துறையில தலையீடு நான் சொல்ல விரும்பல அடுத்தபடியா வந்து கருணாநிதி வந்து வீட்டுக்கு வந்து மோடி வந்தார் பாஜக கூட்டணி கூட்டணி வந்து திமுக வரணும்னு மோடி ரொம்ப விருப்பப்பட்டார் அந்த அளவுக்கு அவங்க நெருக்கத்தை காட்டினாங்க எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைதானாருங்கிறத வந்து மோடி ட்வீட் பண்ணி இங்க இங்க வலைத்தளத்தில் க்கு எதிரவங்க எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் பண்ணாங்க அப்ப அவங்க ஸ்டாலின் விரும்பின் தான் பதிமூணு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு வந்து தன்னை பாதிக்கும் தெளிவா இருக்கிறார் இந்த தெளிவு ரஜினிக்கு இருக்காது இருக்க கூடாது ரஜினி மட்டும் ஏமாந்து பூனை கண்ணை மூடிட்டுனா பூல உருண்டமுன்னு உங்களை மாதிரி எத்தனை பேர் தமிழ்நாட்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்க சார் அப்பா ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச ரஜினிக்கு தெரியாதா சார் எடப்பாடிக்கு அது தெரியுது ஆட்சியில் மத்திய அரசு வேணுங்கிறனால எப்படி தட்டி விட் தெரியாம திணறி திணறி ஒரு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு வந்து உலக தேர்தலில் தட்டி வச்சிருக்கிறாரு பொசிஷன்தான் சார் காங்கிரஸ் வந்து பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுக்கு கேட்லீஸ் ஃபோட்ஸு பாஜக வந்து ஒன்றரை பர்சன்ட்டு இந்து ஓட்டுகள் இருக்கும் அதுக்கு வந்து இந்த கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு மாநில உரிமை இந்த ஓட்டுன்னு எதிர்ப்போடு ஜாஸ்தி இருக்கு அதனால ஜெயலலிதாவும் பாஜக வந்து அசம்பிளி எலெக்ஷன்னா விரும்ப மாட்டாங்க திமுகவும் விரும்பாது மத்தியில் முரசூலிமார அதிகாரத்தில் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஒரு கூட்டணி வச்சு ஹச்ராஜாவெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விட்டார் கருணாதி கச்சராஜா கே என் லட்சுமணன் ஜெயவிரப்பணி கருணாதி தான் எம்எல்ஏ ஆக்கி விட்டார் இது உண்மை இதுல அதுல என்ன இருக்குது நம்ம கருணாதிக்கு அந்த கிரெடிட் கொடுக்கிறதுல நமக்கு என்ன கெட்டு போச்சு இது தான் ஹச்ராஜா கே லட்சுமணே ஜெயகுரமானே மூணு வரும் எம்எல்ஏ ஆகி விட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒருக்கா தொண்ணித்தாரில் கருப்புக்கோட்டு வேலை ஆயுதம் அந்த அந்த கன்னியா டிஸ்டிக்ல இருந்து ஒரு எம்எல்ஏ ஆனார் நாலு எம்எல்ஏ தான் வந்திருக்கு மூணு பேர் கருணாதி ஆன ஆள் ஆனவங்க அப்போ பிஜேபி வந்து அதை விரும்புவாங்க பிஜேபிக்கு திமுக விட போறது லாபம் ஸ்டாலின் வந்து ஆன்டிமோடி பண்றது லாபம்ங்கிறத தமிழ்நாட்டிலேயும் பண்றாரு இந்திய அளவிலையும் பண்ணிட்டு இருக்கிறார் சரி கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளுக்காக திரு ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பு மனநிலையில தன்னுடைய அரசியல பயணிக்கிறாருன்றீங்க இந்த சிஏஏ விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி எதிர்ப்பலைக்கு பெரிய அளவுக்கு இங்க எதிர்ப்பு ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் ஸ்டாலின் பக்கம் நிக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி வரைக்கும் பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுதான் காங்கிரஸ் ரஜினி எடுத்து அதை இந்த பதிமூணு பர்சன்ட் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் உடைப்பாருங்கிற கருத்தை தான நான் சொல்றேன் ஒரு புருடன் பொலிட்டீஷியல் அதை தானே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க அதுல ஒப்பீனியடடா ஏன் அந்த பதிமூணு ஸ்டாலின் டேன்னு மாதிரி ஒரு கருத்தை கொடுக்குறீங்க இல்ல நான் கொடுக்கல சார் நேத்து வரைக்கும் ராகுலும் ஸ்டாலினும் ஒன்றா ஒரே மேடையில் நிற்கிறாங்க அதனால தான் நம்ம அதை வந்து பேசுகிறேன் இன்னைக்கு நிற்கிறாங்க அதை தான் நான் எண்பது உதாரணத்தெல்லாம் நான் சொன்னேன் சென்ற மருத்துவர்னு இந்திரா காந்தி சொன்னாரு அடுத்த தேர்தலில் வந்து கையும் ரெட்டாலையும் கூட்டணியாக இருந்து எம்ஜிஆர் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி சரண்டராய் அந்த கூட்டணியை எம்ஜிஆர் பெற்றுட்டாருங்கிறத நம்ம சொல்றோம் அதனால அரசியல் கூட்டணி வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாது இந்த பதிமூணு பர்சன்ட் ஓட்டு ஸ்டாலினு கன்சாலேட் ஆகிறத ரஜினி விடமாட்டார் ரஜினியும் இதில் குறி வச்சு அரசியல் பண்ணுவார் ஏன்னா ரஜினி வந்து ஒரு திறமையான ஒரு திரை திரைக்கலைஞனாக வந்து பெஸ்ட் ஆஃப் ஆளை வந்து யூட்டிலைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஏஷியாவிலேயே ஒரு பெரிய நம்பர் ஒன்றுங்கிற அளவுக்கு வந்து இந்த வயசுலேயே அவர் நிற்கக்கூடிய ஒரு ஆளுன்னா அதே திரையுலகத்தில் அவர் சாதிக்கிறதுக்கு என்னென்ன அடிஷனல் வேல்யூ அடிஷனை பயன்படுத்தினாரோ அதே வேல்யூ அடிஷனை வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணுவார் நான் கணக்கிடுறேன் அதில் ஒரு வேல்யூ அடிஷன் ஆட்டு ஒரு பெரிய மகுடம் இருக்குது இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் நான் கருதுறேன் திரையுலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர் திரு ரஜினிகாந்த் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் இன்னமும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலைன்றதை மட்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வரலங்கிறது நான் எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் சரி நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்